Tecno Spark 10 Pro. இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட மேலே பார்த்தீங்கன்னா டெக்னோ ஸ்பார்க் 10 ப்ரோங்கிற அதோட நேம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் அதான் கொடுத்துருக்காங்க, இந்த சைடில் அதான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மொபைல் என்ன ஃபெசிஃபிகேஷன்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் மொபைல் இருக்குது. நம்ம மொபைல் எடுத்து வச்சுட்டு வேறு என்னலாம் சொல்லி பார்க்கலாம். 18 வாட்ஸ்க்கான ஒரு அடாப்டர், ஒரு யூஎஸ்பி கேபிள், டிரான்ஸ்பரண்ட் மொபைல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 மந்த்துக்கான வாரண்டி கார்டு, ஒரு சிம் எஜெக்டர் பின். இப்போ நம்ம மொபைலை பற்றி பார்க்கலாம். இந்த கவர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மொபைலோட பேக் சைடு பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் லுக்கு கொடுக்குது. இந்த மொபைலை நம்ம நம்ம யூஸ் பண்ணுறது யாராவது தூரத்துலேருந்து பார்த்தாங்க அப்படின்னா ஐஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். மொபைலோட டிசைனைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஃபிசிக்கல் ஓரியோ பொறுத்தவரை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக தான் இருக்குது. நம்ம டச் பண்ணாலும் மொபைல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அன்லாக் ஆகுது. மொபைலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். மொபைல் டாப்பில் ஒன்றும் இல்லை, ப்ளைனாக தான் இருக்குது. பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து குட்டியாக மைக் இருக்குது, அடுத்து சார்ஜிங் போட்டு இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 208 கிராம் இருக்குது. மொபைலை கையில் தூக்கத்தில் ஸ்மூத்தாக தான் இருக்குது. திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 8.46 இருக்குது. மொபைலோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் டியூல் கேமராவும் ஒரு ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. கேமராவை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து டிஸ்பிளே, டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. நான் சாம்பிள் கிளிப் கார்டுனா நீங்களே பார்த்துக்கோங்க. நைன்டி ஹெர்ட்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரேமை பொறுத்தவரைக்கும் 16 GB ரேம் கொடுத்துருக்காங்க. 8 GB ரேம் இருக்கும், நமக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு 8 GB எக்ஸ்பெண்ட் பண்ணி 16 GB ரேமை யூஸ் பண்ணிக்கலாம். ஓஎஸ் பார்த்திங்க அப்படின்னா Android 13 கொடுத்துருக்காங்க. Android 13 பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ராசஸர், ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீலியோ G88 ஒரு கேமிங் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. கேமிங்கை பொறுத்தவரைக்கும் ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. என்ன தான் கேமிங் ப்ராசர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேமிங் மொபைலாக இருந்தாலும் என்ன மொபைலாக இருந்தாலும் சரி ஹீட் ஆகுதான் செய்யும். இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுதான் செய்யுது. கேம் விளாட சொல்லி லைட்டாக பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது. ஆனால் கேமிங் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 1 day வரைக்கும் பேட்டரி வரும். இப்போ நம்ம கேமரா பற்றி பார்க்கும். கேமரா பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 50 MP டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் எடுத்த ஃபோட்டோ கிளிப்ஸ் வீடியோ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மொபைலோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2K நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். இப்போ நான் 2K ஃப்ரண்ட் கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறேன். மொபைல் கேமரா ஹைலைட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்லேயும் ஃப்ளாஷ் வச்சு வீடியோ எடுக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் இருக்கும். நம்ம பேக் கேமரா வச்சு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆன் பண்ணி வீடியோ எடுக்க முடியும். குவாலிட்டி எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் நைட்டில் வீடியோ எடுக்கிறீங்க இல்லை நைட்டில் யாருக்கா வீடியோ கால் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்டில் இருக்க ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ காலோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃப்ளாஷ் இருக்கனால கிளியராக வீடியோ கால் நைட் டைமில் நம்மளால் பேசிக்க முடியும். இதே டெக்னோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5G வாங்கினோம் அப்படின்னா 5G மொபைலுமே இருக்குது. டெக்னோ ஸ்பார்க் 10 5G ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைலுக்கு இந்த மொபைலுக்கு பெருசாலாம் டிஃப்ரெண்ட் இல்லை. ப்ராசஸர் டிஸ்பிளே தான் கொஞ்சம் வேறியாக வரும். கேமரா மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கேமிங் ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்காங்க. அந்த மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1620 ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேமரா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். டெக்னோவில் நீங்கள் 4G கேமிங் மொபைல் வாங்கினோம் அப்படின்னா இந்த மொபைல் வாங்கினா இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 வரும். இதில் நீங்கள் 5G வாங்கினோம் அப்படின்னா 5G 1000 வரும். இந்த ரெண்டு மொபைலுக்கான லிங்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டு லிங்குமே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.